ஹாய், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலையில் ஒரு முக்கியமான கணக்கு பார்க்கலாம். ஏ மற்றும் பி ஒரு வேலையை முறையே 36 நாட்களிலும் 45 நாட்களிலும் முடிக்க முடியும். அவர்கள் 2 நாட்கள் ஒன்றாக வேலை செய்தார்கள். பின்னர் ஏ வேலையை விட்டுவிட்டார். மீதமுள்ள வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதுதான் வந்து கொஸ்டினை. கொஸ்டின் நல்லா படிக்கணும். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு திறன் அப்படிங்கிற கான்செப்ட் அவசியம். திறன்னா வேறு ஒன்றும் இல்லை, வேலை பை நாட்கள். அதாவது ஒருத்தரோட திறன் அப்படிங்கிறது அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறது அவருடைய திறன். இங்கே வேலையோட அளவை வந்து நம்ம ஒன்றுன்னு எடுத்துருப்போம். ஸோ 1/4 நம்ம திறன் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஏவோட திறன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 1/36, பியோட திறன் வந்து 1/45. ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னா திறன், ரெண்டு திறனையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதாவது 1/36 + 1/45, இந்த ரெண்டு திறனையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 45 + 36 / 36 × 45. ஸோ இதில் 81 அப்படின்னு நியூமரேட்டர் வருது. இதில் வந்து நம்ம காமன் ஃபேக்டர் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 9 = 81. ஸோ ஒரு 9 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 36 வந்து 4 9 = 36 வந்துடும். எகெயின் ஒரு 9 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 9 = 45. ஸோ இந்த நம்மளோட ஃப்ராக்ஷன் வந்து 1/20 வருது. ஸோ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 1/20. இப்போ மீதமுள்ள வேலையை பி எத்தனை நாளில் முடிப்பாங்கங்கிற கேள்விக்கு நம்ம எக்ஸ் நாட்களில் முடிப்பார் அப்படின்னு நம்மளே எடுத்துக்குவோம். இப்போ எக்ஸ் நாட்களில் முடிப்பாங்கன்னு எடுத்திருக்கோம். இப்போ வேலை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திறனையும் நாட்களையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இப்போ சமன்பாடு எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 2 நாள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பியோட திறன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/20. எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்கன்னா 2 நாட்கள். அப்போ 1/20 × 2, இதுதான் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்த வேலையோட அளவு. அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய வேலையை வந்து யார் பார்த்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பி தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா ஏ வந்து வேலையை விட்டு விட்டார் அப்படின்னு இருக்குது. அப்போ பியோட திறன் என்னன்னு கேட்டிங்கன்னா 1/45. அவர் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா எக்ஸு. ஏன்னா நம்ம எக்ஸுன்னு தான் எடுத்திருக்கோம். அப்போ 1/45 × x = 1. = 1 அந்துங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்த வேலை. ஸோ இந்த சமன்பாட்டை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதாவது 1/45 × x = அந்த 2 க்கும் 20 க்கும் கேன்சல் பண்ணால் 1/10 வரும். அந்த 1/10 வந்து 1 - 1/10 வரும். ஸோ 9/10 அப்படின்னு கிடைக்கும். இந்த டினாமினேட்டருக்குரிய 45 அந்தட்டும் போகும்பொழுது மல்டிப்ளிகேஷன் பை 45 வந்துடும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 405/10 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து 40/40.5 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கிடைக்கிது நமக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், மீத வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிற கேள்விக்கு 40.5 நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறது ஆன்சர். Thank you.